ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஜாக் அண்ட் ஜூவின். ஸோ எங்கள் கூர்க் விலாகுக்கு எல்லாருமே ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டைம் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறது எங்களுடைய செகண்ட் வெக்கேஷன் ட்ரிப். ஸோ இந்த ட்ரிப் நானும் ஜூவின் மட்டும் தனியாக போகிறோம். ஸோ இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் அலோன் ட்ரிப் இன் அ ட்ரெயின். ஸோ இந்த தடவை நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, என்னுடைய அம்மா வீட்டுக்கு, அதாவது மதுரைக்கு தான் போகிறோம். ஸோ நாங்கள் ஏசி கோச்சில், ட்ரெயினில் நானும் ஜூவினும் தனியாக போக போகிறோம். ஸோ ட்ரெயினில் ஜூவின் என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். ட்ரெயினில் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேபை வாங்கிக்கிட்டான். ஸோ அதில் கார்ட்டூன் பார்த்துட்டே வரான். ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணான். நாங்கள் கேம்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பெங்களூர் வரைக்குமே நானும் ஜூவினும் தனியாக தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ ரொம்ப போர் அடிக்கும். அதனால் நாங்கள் எங்களுக்கு தேவையான கேம்னாலும் சரி, டேப் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீடியோஸ், ஃபிலிம்ஸ் ஏதாவது பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டில் உட்காந்துருந்த ஜூவின் எங்கன்னு தேடுறீங்க. அதோ மேலே பாருங்கள், கீழேருந்து சார் மேலே போயிட்டார். படுத்துகிட்டே பார்க்குறேன், நான் மேலே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் படுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு டின்னர் டைம் ஆனோடனே நான் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், இட்லி அண்ட் டொமேட்டோ சட்னி. ஸோ அதுதான் இப்போ நாங்கள் டின்னருக்கு சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் அவுட் சைட் ஃபுட் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதுவும் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் வீட்டில் இருந்து இட்லி அண்ட் டொமேட்டோ சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ டின்னருக்கு எடுத்துக்கிறோம். சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பெங்களூர் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஏறிடுவாங்க, ரொம்ப ரஷ் ஆகிடும், சீட்லாம் ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டின்னர் சாப்பிட்றோம். ஸோ இப்போ நாங்கள் ஊருக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஜூவினோட வெக்கேஷன் டைமில் வந்து அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸோடு இருக்கணும் அப்படின்றதுனால, கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்புறம் கசின்ஸ் இவங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இது மட்டும்தான் லாங் வெக்கேஷன். ஸோ இந்த டைமில் தான் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூடலாம் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ மதுரையில் இருக்கிற என்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அவங்க தம்பி, தம்பி ஒய்ஃபு அப்புறம் அவங்களோட குட்டி பிள்ளைங்க, ஸோ எல்லாரோடையும் ஜூவின் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ நீங்களும் கூட உங்கள் குழந்தைங்களாம் அவங்களோட வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக அவங்க நேட்டிவ் பிளேஸ் கூப்பிட்டு போங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், நிறையா லேர்ன் பண்ணிக்கவும் செய்வாங்க. ஸோ நாங்கள் மதுரை ரீச் ஆகிட்டோம். ஸோ மதுரை ரீச் ஆனோடனே கிராண்ட் பேரண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தால், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லாம் போகணும், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஒர்க், ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு எங்களுடைய லன்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கேஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ்க்கு லெஃப்ட் சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நியூவாக இவங்க வாங்கி ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிளேஸில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இங்கே வந்து மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் சர்ச்சில் நடக்கிற விபிஎஸ் ப்ரோக்ராம். ஸோ அது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் ஜூவினும் இங்கே தனியாக வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லை, அதனால தான் நாங்கள் தனியாக வந்தோம். ஸோ 10 to 15 days கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தோம். ஸோ இந்த விபிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஜூவின் வந்து விவரம் தெரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறான். ஸோ இதுக்கு முன்னாடி பிகினரில் இருந்தால் அவனுக்கு அவ்வளோ விவரம் புரியலை. நெக்ஸ்ட்டு கொரோனா லாக்டவுன், ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ லைவாக அட்டன் பண்ண போகிறான். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நிறையா வேர்சஸ் சாங்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டான். சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கிட் போடுறது மூலமாக நிறையா ஸ்டோரிஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டீச்சர்ஸும் ஸ்கிட் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருந்தது, சாங்ஸ் லேர்ன் பண்ணுறது, சார்ட் ஒர்க்ஸ் மூலமாக ஆக்டிவிட்டீஸ், தென் பைபிள் வேர்ஸ் லேர்ன் பண்ணுறது, ஆக்ஷன் சாங்ஸ் ஸ்கிட் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ நிறையா மாரல் வேல்யூஸ் அண்ட் பைபிளில் இருக்கிற நிறையா ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. Thank you.
இந்த 10 டேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஜூவினும் நானும் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேருமே. ஸோ எங்கள் சர்ச்சில் இந்த 10 டேஸ் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் நாங்கள் இந்த விபிஎஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ டீச்சர்ஸாக நானும் வந்து இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு காடுக்கு தான் நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இந்த தடவை பார்த்த டைட்டில் என்ன அப்படின்னா, கம் அண்ட் சி, வந்து பாருங்கள் அப்படின்ற டைட்டிலில் பார்த்தோம். ஸோ ஃபைனல் டே வரைக்கும் எல்லாமே சூப்பராக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் என்னை எங்களை கூப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி தான் மதர்ஸ் டே. ஸோ மதர்ஸ் டேக்காக எனக்கு ரொம்ப அழகான கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க, ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ சடனாக நம்ம எதிர்பார்த்த பொருள் ஒன்று நமக்கு கிஃப்டாக வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் எனக்கும் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராஃபிட்டில் அது எனக்காக கிஃப்டாக ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றப்ப ரொம்ப பிளஸ்டாக இருந்தது, ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ இதுதான் என்னுடைய புது ஃபோன். ஸோ இனிமேல் என்னுடைய வ்ளாக்ஸ் எல்லாமே என்னோடய புது ஃபோன்லேருந்து தான் உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஜூவின், ஐ லவ் யூ. Happy Mother's Day to you all. Meet you in the other video. Until then, bye.